ஆத்திச்சுவடியில அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தான் பாடுறோம். ஆத்திச்சுவடியிலயா அகர முதல எழுத்தெல்லாம் வரும் நண்பர்களே, உங்களுக்கு இத பத்தி எல்லாம் புரிதல் வேணும்னா தெரியாம தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் பேசிடாதீங்க. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். இவங்களை வேற ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு நான் இன்டர்வியூ வேற பண்ணிருக்கேன்டா. நிறைய பேர் சொன்னாங்க சயின்ஸ் எல்லாம் பெருசா போகாது, போரிங் அப்படின்னும் போது நம்ம சேனல்ல மினிமம் 1 lakh பாக்குறது இன்னுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏதாவது நம்ம மூட நம்பிக்கை ஏதாவது பர்ஸ் பண்ணும் போது இல்ல உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அறிவியலால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க, அதெல்லாம் வரதான் செய்யும். வீட்டுல நம்ம வீட்டுல பாப்பாங்க, மாமனார் மாமியார்லாம் பாப்பாங்க சீரியல்ஸ் எல்லாம். அதுல கோபி எங்க வீட்டுல ஃபேன், அவரு கோபி நீங்களும் பேசுவீங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது பெண் ஏன் அடிமையானால் அப்படின்றதுக்காக நம்ம சுஜித் தம்பி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இருக்கிற அந்த அக்காவை வந்து நம்ம பிளர் பண்ணிடலாம், தேவையில்லாமல் அவங்கள எதுக்கு பாவம். அவங்க ஏதோ ஒரு ஆர்வ குளரில் ஏதோ ஒரு பூமர் கிரிஞ்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பின சில பல வீடியோவை பார்த்து சில பல அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்ததை வச்சு போட்டிருக்காங்க வீடியோப்பா. பெண் ஏன் அடிமையானால்? ஒரு ஆய்வின்படி தினமும் கணவனின் கால்களை மனைவி பிடித்து விட வேண்டுமா? ஏன்னா ஆண்களின் முழங்கால் பகுதி சனி வாசம் செய்யும் பகுதியா? முழங்கால்ல சனியா? டேய், அவன் வாய திறந்தாலே சனிடா. பெண்களின் முழங்கை பகுதி சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதியா? முழங்கை வந்து சுக்கிரன் இங்க உட்கார்ந்துருக்காரு, ஆணுங்க வந்து சனி இங்க உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா வேற வேலை வெட்டியே இல்லையா? வேலை போலப்பே இல்லையாடா அவங்களுக்குலாம். அதனால சுக்கிரனோட அழுத்தம் சனியின் மீது விழும்போது செல்வம் வரும் யோகம் இருக்குன்னு சொல்றாங்க. மாச சம்பளம் ஒழுங்கா வந்தா போதுங்க. உடனே இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேப்பீங்க. கண்டிப்பா இருக்கு. நீங்க தினமும் வழிபடும் திருமாலின் கால்களை லட்சுமி தேவியார் பிடித்து விடுவதால் தான் அவர் செல்வத்துக்கு அதிபதியானார். கிரிஞ்சலாக இருக்கிறப்ப இந்த வடக்குனுங்க இந்த பாருங்களேன், ஒருத்தர் வந்து இதை ரொம்ப பார்த்துட்டு இது ரோட்டில் இப்படி திரிஞ்சா இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? இது எங்கே லக்னோவா? யார் அங்கே ரூல் பண்ணுறான்? அப்போ அப்படித்தான் இருப்பான். டேய் டேய், பேட்டு கீழே விழுந்துட போதுடா. ஆல்ரெடி எஜ்ஜில் இருக்குடா, அந்த எஜ்ஜு கொஞ்சம் கீழே இறங்குச்சுடா. ஒண்ணுதான் பெரிய வித்தியாசம், நம்ம ஊர்ல பண்ணாததான். அப்படியே அந்த இடத்த பேண்ட்டுக்குள்ள வச்சு குச்சியை விட்டு அப்படி ஏதாவது பண்ணி விட்டுருவோம். அந்த பட்டக்ஸ்லயே போட்டு அடிச்சு பொறுமை சாமி. போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரே இந்த ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் இவங்க ஸ்கூல்ல படிச்சு இவங்க எல்லாம் எங்க உருப்பிட போறாங்க? இவங்க அதிகபட்சம் போனா அடுத்த மாசம் ஆனா டிக்டாக்ல ஃபேமஸ் ஆயிருவாங்க, அது வேற விஷயம். நம்ம ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆகி இன்ஃபுளுசர் ஆகி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆயிருவாங்க. 4 different ஸ்கூலா இல்ல ஒரே ஸ்கூலான்னு தெரியல. நம்ம ஊர்ல எல்லாம் உடைச்சிருக்காங்க. ஒரு எச்சமா வாடா போடாங்கடா, இவன் என்னமா நியாயமா பண்ண மாதிரி பேசுறான். கல்லட்டு அடிக்கலாம, அப்படியே ஒரு பெல் அடிச்சு உடைக்கலாமா? வர வைக்கிறீங்க அம்புட்டு மாசீரோ படங்களையும் பார்த்து உள்ளுக்குள்ள வெறியேற போட ஒருத்தன். மாசீரோ படங்களும் அம்புட்டு பிஜிஎம்யும் பார்த்து ரீல்ஸ்ல வெறியேற போட ஒருத்தனா தான் இருப்போம் போல. இவன் அடுத்து இது மட்டும் இல்ல, டிசைட் வாழ்க்கையே ரீல்ஸ் தான் போல. மிஸ் கிளாஸ் இருந்துகிட்டு இருக்குதே, அது மிஸ் ஆவதே கூத்தலாவது அப்படின்ட்டு அவங்க அங்க
போயிட்டாங்க ஆடிட்டு காய். இன்னொரு குரூப் வாதியார் நடுவில் உட்கார வச்சுட்டு எல்லாம் என் நேர கூந்தல்ரா அப்படின்ற மாதிரி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு வருஷம் படிச்சுட்டு வெளியே வந்து வேலை கிடைக்காம இந்த எங்கேயாவது ஒருத்தனோட ஒட்டி காலையில் இந்த மெட்ராஸ் மேன்ஷனில் எங்கேயாவது தங்கி இருந்து இந்த கக்கூசுக்கு போகிறப்போ ஒரு அஞ்சு பேர் லைனில் நின்று அந்த ஒரு நாள் அவதிப்பட்டாலே போதும் தெரிஞ்சு போயிடும். இல்லை கையில் காசு இல்லாமல் ஒரு சாப்பாட்டுக்கு வந்து ஒரு கையில் 10 ரூபா இல்லாமல் இருக்கிறப்பா இல்லை அந்த மாதிரி ஒரு நாள் இவங்க பட்டாலே வாழ்க்கையோட அருமை புரிஞ்சோம். இந்த குரூப்பில் ஒரு அஞ்சு பேராவது மோஜில் ஸ்லோ மோஷன் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகலைன்னா கடைசியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களுக்கு விட்டு போறேன். லேஸ் அண்ட் குர்குரேல ஐஸ்கிரீம் பண்ணிருக்கிறாங்க, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்னது